வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. பாவண்ணன் அவர்களின் துணை என்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி சொல்கிறதுக்கு. 2010 எழுதப்பட்ட கதை, இன்றைக்கும் கூட அவ்வளவு பொருத்தமாக இந்த கதை இருக்குது. பெரிய மாறுதல்கள் எதுவும் நம்ம சமூகத்தில் நடக்கலை. கதையை வாசிக்கட்டுமா? மணமகள் மண்டபத்திலேயே இல்லைன்ற செய்தி முகூர்த்தத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது. 4 ஆண்டுகளாக ரகசியமாக காதலித்தவனோடு கிளம்பி போய்விட்டாள் என்கிறார்கள். இடி இறங்கினது போல உட்கார்ந்து விட்டாள் அம்மா. தம்பிகளும் தங்கையும் அவர்களுடைய குடும்பங்களும் அடுத்து என்ன செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தோடு நின்றனர். புதுசட்டை அணிந்திருந்த சின்ன பிள்ளைகள் மட்டும் உற்சாகம் குறையாமல் நாற்காலிக்கு நடுவில் ஒளிந்து மறைகிற விளையாட்டு ஆடினார்கள். முழங்கிக் கொண்டிருந்த நாதஸ்வரமும் மேளமும் நின்றன. நண்பர்களுடன் பேசியபடி நின்றிருந்த கணபதி தூணோடு சாய்ந்த நிலையில் சரிந்து தரையில் அமர்ந்தான். நெருக்கடியை சமாளிக்கும் விதமாக மணமகளின் அப்பா அடுத்த 1/2 மணி நேரத்தில் மணமகளின் தங்கையை முகூர்த்தத்துக்கு தயார்படுத்தினார். திகைத்து நின்ற குடும்பங்கள் ஓரளவு தெளிந்து ஆறுதலாக மூச்சு விட்டார்கள். தாலி கட்டி மாலை மாற்றிக்கொண்டாலும் தடுமாற்றமும் அதிர்ச்சியுமாக தவித்தான் கணபதி. விருந்து சாப்பாட்டை முடித்து கொண்டு 2 மணி நேரம் பயணம் செய்து மறுவீட்டுக்கு வந்து கூடத்தில் தொலைக்காட்சி பார்த்தபடியும் செய்தித்தாளை புரட்டியபடியும் சின்ன குழந்தைகளோடு கதை பேசியபடியும் இளைப்பாறிக் கொண்டிருந்த தருணத்தில் பரபரப்பும் கூச்சலும் நிறைந்ததாக மாறியது வீடு. காலை பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருந்த தருணத்தில் காலையில் தலையை தலையை ஆட்டிட்டு இப்போ சிரிக்கி எல்லார் கண்ணிலையும் மண்ணத்து வீட்டு போயிட்டாளே என்ற ஆத்திரத்தோடும் வேதனையோடும் மாமியார் எழுப்பிய கூச்சல் எல்லோரையும் திகைப்பில் ஆழ்த்தியது. தடதடவென்று சில பேர் வாகனங்கள் எடுத்துக்கொண்டு வெளியே பறந்தார்கள். குழப்பத்தோடு அவர்களையே பார்த்தான் கணபதி. அறைக்குள் கடிதம் எழுதி வைத்துவிட்டு புதுமண பெண் போய்விட்டாள் என்கிற செய்தி அவர்கள் உரையாடலின் மூலம் தெரிந்தது. அவமானத்தில் கூனி குறுகி போனான் கணபதி. ஒரு கணம் கூட அந்த இடத்தில் நிற்க முடியவில்லை. உடல் நடுங்கியது. கொண்டு வந்திருந்த கைப்பெட்டியோடு உடனே கிளம்பிவிட்டான். வாடகை வண்டிக்கு ஏற்பாடு செய்து அனுப்புவதாக சொன்னார் பெண்ணின் தாய்மாமன். ஒவ்வொரு கணமும் நெருப்பில் நிற்பது போல இருந்தது. தலை நிமிர்ந்து பார்க்கவே மனம் கூசியது. 3 பேருந்துகள் மாறி பன்ரொட்டிக்கு வந்து 4 மைல் நடந்து வீட்டை அடைந்த போது நள்ளிரவை தொட்டிருந்த நேரம். வாசலில் படுத்திருந்த பிரீத்தி அவனை பார்த்த பரவசத்தில் ஓடோடி நெருங்கி வந்து ஓங்கி குறைத்தது. 1% கூட காதில் விழாதவனாக வாசல் படிக்கட்டில் உட்கார்ந்து தலை குனிந்தான் கணபதி. தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் 4 கல்யாணம் செய்த அனுபவம் அவனுக்கு இருந்தது. எந்த அனுபவமும் அவனுடைய கல்யாணத்தில் துணை நிற்கவில்லை. காலையிலிருந்து உறைந்து குவிந்திருந்த ஆத்திரம் பிடரியை சிலிர்த்து கொண்டு தாவியதில் நெஞ்சம் கொதித்தது. மூச்சுவிட முடியவில்லை. 40 வயது வரை ஒரு நாள் கூட எட்டி பார்க்காத எரிச்சலும் கசப்பும் குமுறி கொண்டு வந்தன. பற்களை கடித்தபடி படிக்கட்டின் மீது ஓங்கி ஒரு குத்து குத்தினான். பிரீத்தி அவன் கவனத்தை தன் பக்கமாக திரும்பும் முயற்சியாக அவனை சுற்றி சுற்றி வந்து 1 கணம் கூட நிறுத்தாமல் குறைத்தது. எதுக்கு நாய் கத்துது? யாரங்க நாய்கிட்ட? என்று கேட்டபடியே விளக்கை போட்டு தூக்க கலக்கத்தில் கதவை திறந்து கொண்டு வந்தாள் அம்மா. பதில் இல்லாததால், யாருன்னு கேட்குறேன்ல, பெரியவன் வீட்டில் இல்லாத நேரமாக வந்திருக்கீங்களே, முணுமுணுத்தபடி 4 அடி வைத்தவள் அப்படியே 1 கணம் உறைந்து நின்றாள். சட்டன தூக்க மருந்து போக, ஐயோ கணபதி, என்னடா திடீர் நீங்க இப்படி? கண்களை துடைத்து கொண்டு எழுந்த கணபதி வீட்டுக்குள் சென்றான். பிரீத்தி அவன் பின்னாலேயே குறைத்து கொண்டு ஓடியது. டேய் பெரியவனே, என்னாச்சுடா, சொல்லுடா. கைப்பெட்டியை எடுத்துக்கொண்டு 1 கணம் திருப்பக்கமாக திரும்பி பார்த்துவிட்டு உள்ளே சென்று கதவை சாத்தினாள். நாற்காலிக்கு அருகே அவன் காலடியில் உட்கார்ந்து இறுகி கிடந்த அவன் முகத்தை பதற்றத்தோடு பார்த்தாள். அவள் ஒரு சிலையைப் போல் அசையாமல் எதிரில் தொங்கிக் கொண்டிருந்த காலண்டரில் வள்ளி தெய்வானையோடு மயில் மீது உட்கார்ந்திருக்கும் முருகனின் தோற்றத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தான். என்னாச்சுடா கணபதி, எதுக்குடா இந்த நட்ட ராத்திரில வந்து நிற்கிற? என் ஈரக்கொலையே நடுங்குதே, என்னடா நடந்துச்சு? அம்மாவின் குரலை கேட்டு அக்கம் பக்கம் அறைகளிலிருந்து வெளியே வந்த தம்பி தங்கைகள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். மாமனார் வீட்டில் உன்னை எதுவும் சொல்லிட்டாங்களாப்பா? சொல்லு கணபதி, எல்லாத்துக்கும் ஊமையாக இருந்தால் எப்படி? அழுதுவிடும் குரலில் கேட்டாள் அம்மா. சொன்னாங்க சுரக்கால உப்பு இல்லைன்னு, பேசாமல் எழுந்து போமா. அவன் வேகம் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. எதுக்கு நீ இப்போ ஒப்பாரி வைக்கிற? இங்கே என்ன இளவா விழுந்துருச்சு? அருகில் இருந்த கைப்பெட்டியை காலாலேயே ஓங்கி உதைத்தான். அவன் செய்கைகளை அவனாலேயே நம்ப முடியவில்லை. எதுக்குன்னு இப்படி கோவப்படுறீங்க? என்ன விஷயம்னு சொன்னா தானே எங்களுக்கு புரியும். சின்னவன் அருகில் வந்தான். அவ போனா போறா, இவ கழுத்தில் தாலி கட்டுன்னு மனையில் உட்கார வச்சிங்களே, அந்த நாயும் யாரையும் இழுத்துக்கிட்டு ஓடி போச்சு.
போதுமா? ஐயோ மாரியாத்தா, தாயே இப்படியும் நடக்குமா? அம்மா தலையில் அடித்து கொண்டு அழுதாள். இப்போ எதுக்கம்மா உப்பாரி வைக்கிற? நான் வந்ததுக்கா இல்லை அவள் போனதுக்கா? படபடவென்று வெடித்தான் கணபதி. சரி விடுங்கண்ணே, உலகத்தில் வேற பொண்ணா இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்து வாழ்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுப்புனே இல்லை, இதை விட நல்ல பொண்ணு நிச்சயமாக கிடைக்கும்ண்ணே. இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒரு கருமாதியும் வேண்டாம், ஆளை நிம்மதியாக விடுங்கடா சாமி. எவ்வளோ ஒருத்தி அப்படி இருந்தாங்கிறதுக்காக எல்லாரும் அப்படியே இருந்துருவாங்களா? உலகத்தில் எல்லாரும் நல்லவங்க தான்ப்பா, நான் மட்டும்தான் முட்டாள் மடையன் ஏமாந்த சோனகிரி. எனக்குன்னு வந்து நடக்குதே எல்லாம் அதை சொல்லணும். பேசாமல் அவங்கவுங்க வேலையை பாருங்கடா, போங்க. கோபமாக இருந்து விழுந்தான். நல்லவன் நம்பினனே, அந்த கண்டரக்கோட்டை தரகன் இப்படி ஒரு பள்ளத்தில் என் பிள்ளையை கொண்டு போய் தள்ளிட்டானேன்னு அம்மா தூணில் சாஞ்சு மறுபடியும் அழத் தொடங்கினான். பைத்திய மாட்டான், அழுது வெறுப்பே தாம்மா. பேசாமல் உள்ளே போ. ஒரு தரம் சொன்னால் புரியாதா உனக்கு? உன் காதில் மண்ணை வச்சு அடைச்சிருக்கா? சொற்கள் முரட்டுத்தனமாக விழுந்தன. வந்ததிலிருந்து தான் சிறிதளவும் பொருட்படுத்தவில்லை என்கிற ஆதங்கத்தில் பிரீத்தி அவனை சுற்றி சுற்றி வந்து குறைத்து வாளை குலைத்தது. உனக்கு கூட நான் இலக்காரமாக போயிட்டேனா? அட்டி செருப்பால. வெறியோடு பக்கத்தில் தென்பட்ட தமிழரை தூக்கி அதன் மீது வீசினான். அது சரியாக அதன் காலை தாக்கிவிட்டு சத்தத்துடன் உருண்டது. அடிப்பட்ட காலை தூக்கி கொண்டு சினிங்கியபடி சுவரோரமாக ஒதுங்கியது பிரீத்தி. வாயில் அந்த ஜீவன் மேலே எதுக்குடா கோவத்தை காட்டுற? பாவமண்ணா, உன்கிட்ட ஆசையாக தானே வந்துச்சு. உருண்டு போன டம்ளரை எடுக்க குனிந்தான் சின்னவன். ஆமாமா, உலகத்தில் எல்லாருமே பாவம். நாய் பாவம், நரி பாவம், மாடு பாவம், மனுஷன் பாவம், நான் மட்டும் பாவம் இல்லை? குமுறிய குரல் சட்டென்று இடறியது. கண்கள் தழும்பின. விளக்கை போட்டு கட்டிலில் உட்கார்ந்தான். புது வர்ணத்தின் மனம் வீசும் அறையை ஒருமுறை சுற்று பார்த்தான். திருமணத்தையொட்டி கட்டப்பட்ட புது அறை, ஜன்னலோரம் தேனருவியின் படம், பக்கத்தில் பனிமூடிய இமயமலை சிகரங்களின் தொடர். கட்டிலை விட்டு எழுந்து விளக்கு மேஜையின் எழுப்பறையை திறந்து பாட்டு குறுந்தகடு ஒன்றை எடுத்து பொருத்தி கணிப்பொறியை இணைக்கினான். இசையலைகளால் அறை நிறைந்தது. மல்லாந்து படுத்தபடி ஜன்னல் வழியை இருண்ட வானத்தை பார்த்தான். பார்த்து பார்த்து செடி போல வளர்த்த கனவுகளை அசை போட்டது அவன் மனம். பூவை வருடுவது போல வருடிவிடும் கனவுகள். வெடிகுண்டால் தகர்க்கப்பட்டது போல் எல்லா கனவுகளும் கலைந்து போக தாங்க முடியாத மனபாரத்துடன் அசையும் மரக்கிளைகளை பார்த்தான். தடை உடைந்தது போல சட்டன அழுகை குமுறி பொங்கியது. அழுது அழுது களைப்பில் அப்படியே தூங்கி போனான். ஒரு அசைவில் விழித்து எழுந்து மணியை பார்த்தான். 3:45. குமுறல் அடங்கி இருப்பதை உணர்ந்தான். வீட்டுக்குள் சத்தமே இல்லை. நிகழ்ந்தவையெல்லாம் படங்களாக நெஞ்சில் அசைந்தன. சங்கடமாக இருந்தது. நாக்கை சப்பு கொட்டி கொண்டான். படுக்கையில் இருந்து எழுந்து கழிப்பறைக்கு சென்று திரும்பினான். குளிர்ந்த நீரில் முகம் கழுவி துடைத்தான். கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து முட்டாள் முட்டாள் என முணுமுணுத்தான். நடந்தவற்றை அவமானம் என்று எடுத்துக்கொள்ளலாம், துரதிர்ஷ்டம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பக்குவமாக கடந்து செல்ல வேண்டும், சேற்றை தாண்டுவது போல. டே கணபதி, மனசை தளர விட்டுடாதடா. அந்த கழுதைக்கு நம்ம வீட்டில் வாழை கொடுத்து வைக்கல, அப்படி நினச்சிக்க. நீ சொக்க தங்கோன்னு அதுங்களுக்கு புரியாமல் போயிடுச்சுடா. போனா போகட்டும், போடா. ஏதோ வேகத்தில் என்னென்னமோ பேசிட்டம்மா, தப்பாக எடுத்துக்காத, குனிந்து கொண்டே சொன்னான். படியிறங்கி வந்த பிரீத்தி அவனுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் நின்று வாழை ஆட்டியது. அட, அதெல்லாம் ஒரு பேச்சா, விடுடா. அம்மா பேச்சை மாற்றினான். பால் இருக்குதாம்மா, சூடாக காய்ச்சி எடுத்தறியா, தலையை வலிக்குது. அம்மா உடனே சமையலறைக்கு சென்றாள். பிரீத்தி மெதுவாக அடியெடுத்து வந்து அவன் காலடியில் நின்றது. அவன் அதை பார்த்து சிரித்தான். அவன் சிரித்ததை கண்டதும் குவிக்கென வினோதமாக ஒலி எழுப்பியபடி இடுப்பையும் காதுகளையும் வேகமாக ஆட்டியது. கையை நீட்டி அதை இழுத்து கழுத்தையும் முதுகுகளையும் வருடி கொடுத்தான். கோபமா பிரீத்தி? அது மெதுவாக சோபாவின் மீது ஏறி அவன் அருகில் உட்கார்ந்து கொண்டு அவன் முகத்தை அப்பாவியாய் பார்த்தது. உன்னை போய் அடிச்சிட்டனே, நான் பெரிய முட்டாள், குனிந்து அதன் காதருகே முத்தமிட்டான். ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்துட்டனா? அதில் தலையே குழம்பிடுச்சு பிரீத்தி. அது இன்னும் கொஞ்சம் உடலை சுருக்கி அவன் உடலோடு உடலாக ஒட்டி கொண்டது. அம்மா பால் கொண்டு வந்து தந்தாள். பிரீத்தி டம்ளரை நிமிர்ந்து பார்த்தது. நீயும் குடிக்கிறியா? கேட்டபடி சுவரோரமாக கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த கோப்பையில் சிறிதளவு பாலை ஊற்றி ஊதி ஊறி ஆற வைத்து அதன் முன் வைத்தான். கால் மடக்கி உட்கார்ந்து பாலை நக்கி குடித்தது பிரீத்தி. அந்த கன்றக்கோட்டை தரகன் கண்ணில் மாற்ற அன்னைக்கு அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் பாரு. என்ன நினச்சிக்கிட்டான் கழுதை, நம்ம குடும்பத்தை பற்றி. இவன் கெட்ட கேட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிற அன்னைக்கே 2000 வேணும்னு புடுங்கிட்டு போயிட்டான். போட்டும் விடுமா, அது அவன் பொழப்பு. என்ன வளவளன்னு பேசுனான் தெரியுமா அந்த ஜோசியக்காரன்? அதுக்கு மேலே இவன் சொல்கிறதுக்கெல்லாம் தாழம் போட்டான். 10/9 பொருத்தம் இருக்குது, தெய்வம் போட்ட கோடு அது இதுன்னு என்னென்னமோன்னு அளந்தான் தெரியுமா? இனிமே இந்த பேச்சே எடுக்கக்கூடாதம்மா. கிட்டாதாயின் வெட்டன மரன்னு சின்ன வயசில் பாடம் படித்ததை மறக்கலாமா?
எதுக்கும் மனசை தளர விடாதடா கணபதி, உனக்குன்னு ஒருத்தி எங்காவது பிறந்திருப்பாடா. அவள் பிறந்தாலோ பிறக்கலையோ எல்லாத்தையும் இத்தோட விட்டுருவோம். நான் சொல்கிறத கேளுடா தம்பி. மதகடிப்பட்டியில் ஒரு பொண்ணை பார்க்க போனோமே, அப்போ அதுவும் தோழி பொண்ணுங்க குசு குசுன்னு இவர் அங்கிள்னு கூப்பிடுவியா அத்தான்னு கூப்பிடுவியான்னு கேட்டு சிரிச்சுதுங்களே, நினப்பு இருக்குதா? அதுக்கு என்ன இப்போ, அந்த பொண்ணு தான் சரி வரலைன்னு விட்டுட்டோமே. அந்த வார்த்தைகளை காதால் கேட்டும் கூட சொரணை கெட்டு கண்டமங்கலம் வில்லியனூர் புதுச்சேரின்னு பொண்ணு பார்க்குற விவகாரத்தில் இறங்கினேனே, என் புத்தியை தொடப்பு கட்டையால் தான் அடிச்சுக்கணும். சும்மா இல்லை அதெல்லாம் நினச்சிக்கிட்டு எதை எதையோ பேசாதுடா. இல்லைம்மா, அன்றைக்கே இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருந்தா இவ்வளோ தூரத்துக்கு இது வளர்ந்துருக்காது. இங்கே பாரு, ஒன்றுமில்லாத விவகாரத்துக்கெல்லாம் உப்பு புளி காரம் போட்டு பெருசாக்காத நீ. அம்மா நெருங்கி வந்தவன் கையை பற்றி தன் வதங்கிய விரல்களுக்கிடையே வைத்து அழுத்தினாள். கைய கால தெம்பாக இருக்கும்போது யாருமே வேணான்னு தான் தோணும் கணபதி, கடைசி காலத்தில் ஒரு துணை வேணும்டா. அவன் பேசாமல் பெருமூச்சு விட்டபடி காலியான டம்ளரை பக்கத்தில் இருந்த மேஜையில் வைத்தான். என்னடா கணபதி பேசாமல் இருக்க, கோவமா? இப்படி சொல்லி சொல்லித்தான் என்னை ஒப்புக்க வைக்கிற. என்றைக்காவது என் வயசு என்னன்னு யோசிச்சு பார்த்துருக்கியா? பத்து வர்ற சித்திரை வந்தால் 42 முடிஞ்சிடும். ஆம்பளை வயசெல்லாம் ஒரு கணக்காடா கணபதி. நான் உங்கள் அப்பாவை கட்டிக்கிட்டு வரும்போது எனக்கு 15, உங்கள் அப்பாவுக்கு 30. நாங்கள்லாம் வாழாமையாக போயிட்டோம். ஐயோ அம்மா, அதெல்லாம் அந்த காலம், எதுவும் புரியாமல் பேசாத. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து அந்த கதை இந்த கதைன்னு ஏதாச்சும் சுற்றி வளைச்சி பேச வந்தாலும் வரலாம். ஐயா உங்கள் திசைக்கே ஒரு கும்பிடு, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடு. அது எப்படிடா, அந்த பொண்ணுக்கு 2 பவுனில் தாலி, 6 பவுனில் சங்கிலி போட்டிருக்கோம், 4 பட்டம் ஓரோத்தி பட்டம்னு அவ்வளவுகளுக்கு ஏகப்பட்ட காசி வேற கட்டிருக்கானுங்களே. எல்லாம் போனால் போட்டு விடுமா, இப்போ அவங்க உறவே வேணான்னு சொல்கிறேன், இப்போ போய் பவுனு காசின்னு சொல்ல வந்துட்டேன். பதில் பேச இயலாமல் அம்மா அவன் முகத்தையே பார்த்தாள். கணபதி, என்னம்மா? நான் வேணுமானா உன் ரூமில் இன்றைக்கி துணைக்கு வந்து ஒரு நாள் படுத்துக்கிட்டுமா? ஏதாச்சும் செஞ்சுக்கு வேணும், பயமாக இருக்குதா? அந்த மாதிரியெல்லாம் கோழத்தனமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், நிம்மதியாக தூங்குமா. அவன் திரும்பி படியேறினான். பிரீத்தி பின்புறத்தை அசைத்தபடி தொடர்ந்து படியேறியது. அரைக்கதவை சாத்த நினைத்து பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு கட்டில் அருகே சென்று சாய்ந்தான். ஒரே கணத்தில் பிரீத்தி தாவி ஓடி வந்து பக்கத்தில் நின்றது. அவன் கழுத்துப்பட்டையை பிடித்து இழுத்து குனிந்து அணைத்து கொட்டான். கதகதப்பாக இருந்தது. பிடியை விடுவித்ததும் வளைந்து நெளிந்து கட்டிலில் உடல் குறுகி படித்தது. அந்த இடத்தில் 1000 இறகுகளும் 1000 கைகளும் கொண்ட தேவதை உறங்குவது தெரிந்தது. அந்த கைகள் நீண்டு அவனை ஏந்தி கொண்டன. அப்படியே உடல் தளர்ந்து உறங்கத் தொடங்கினான். கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு கதையாசிரியர் பாவண்ணன் அவர்கள். 2010 எழுதப்பட்ட கதை. இன்ன வரைக்கும் நம்ம சமூகத்தில் பெரிய மாறுதல்கள் எதுவும் இல்லை. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.